உனக்கான நீதி வரும். ராஜாக்கள் குழம்பி போற மாதிரி சொப்பனத்தை காட்டுவார். எப்படா கேவலமான ஏழு மாடு புஷ்டியா இருக்கிற ஏழு மாட்டை திங்க முடியும்? நான் சிறைச்சாலையில இருந்து வெளியில சிங்காசனத்துக்கு நேரம் வரணும்ன்றதுக்காகவே என் ஆண்டவர் ராஜாக்கள் கிட்ட போய் பேசுவார். கொஞ்ச காலம் தான் சிறைச்சாலை, விசுவாசிக்கிறவன் கொஞ்ச காலம் தான் தரையில் உட்கார்ந்து இருக்க முடியும். விசுவாசிக்கிறவன் கொஞ்ச காலம் தான் நிலைமை தரையில் இருக்கிற மாதிரி தெரியும். கொஞ்ச காலம் தான் வாழ்க்கை சிறையில் இருக்கிற மாதிரி தெரியும். கொஞ்ச காலம் தான் வஸ்திரம் அழுக்கு வஸ்திரமா தெரியும். கொஞ்ச காலம் தான் அவனுடைய சரீரத்துல முகத்துல தாடி வளர்ந்துட்டு இருக்கும். கொஞ்ச காலம் தான் அவன் குற்றவாளி மாதிரி தெரிவான். கொஞ்ச காலம் தான் அவன் சிறை கைதி மாதிரி தெரிவான். கொஞ்ச காலம் தான் அவன் சிறையில இருக்க வேண்டிய ஆள்னு சொல்லி உலகம் பேசும். ஆனா குறிப்பிட்ட காலம் வரும் பொழுது என் ஆண்டவர் எனக்கென்று வைத்திருக்கிறதை நான் சந்திக்கும் பொழுது கட்டாய யார் சிறைக்குள்ள தள்ளினாங்களோ, யார் சிறைப்படுத்தினாங்களோ, யார் பழி சொன்னாங்களோ, பழி பேசினாங்களோ, அவங்க அத்தனை பேருக்கும் யோசேப் என்கிற ஒருவன் சாப்பாடு போடுற இடத்துல கொண்டு போய் வச்சிருவார். ஆண்டவர் அடையாளம் தெரியாம அவளை மாத்தி விட்டுருவார். கூட பிறந்த அண்ணன் தம்பியை பார்த்துட்டு அடையாளம் தெரியாம நிக்கிறான். சாப்பிட பண்ண பேரை வேற வச்சு விட்டாங்க. யோசேப் என்ற பேரை பிடிச்சு மாத்தி உனக்கான நீதி வரும். நீதிமான் சிங்கத்தை போல இருக்கிறான். கையை உயர்த்தி கர்த்தரை துதிங்க. அவனுடைய நீதியை கர்த்தர் விளங்க பண்ணுவார். அவனுக்கான நீதியை கர்த்தர் முளைக்க பண்ணுவார். அவன் தேவனுடையவன் என்று சொல்லி சொல்ல வைப்பார். ஆமென் சொல்லுங்க. அது உன்னுடைய பந்தி, அது உன்னுடைய சிங்காசனம், அது உன்னுடைய டிக்கெட், அது உன்னுடைய இடம், அது உன்னுடைய வீடு, அது உன்னுடையது. நீ பாரு, கிறிஸ்துவுக்குள்ள சேர்ந்து பாரு, இயேசுவோடு சேர்ந்து பாரு, இயேசுவோடு சேர்ந்து பேசு, இயேசுவோடு சேர்ந்து கேள், இயேசுவோடு சேர்ந்து சிந்தி, இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து இணைந்து செயல்படு, இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து மற்ற காரியங்களை பற்றி ஆலோசி. உன் தேவனாகிய கர்த்தர் அதை மகிமைப்படுவதை நீ பார்க்கலாம். ஊர்லுகிற அத்தனை பேருடைய கண்ணுக்கும் கல்லை விட்டு எரிஞ்சது தாவீது. ஆனா அந்த கல்லை கொண்டு போய் கோலியாத் நெத்தியில பதிய வச்சு மண்டையில ஒரு தடி குப்புற போட்டது இயேசு கிறிஸ்து. இதுக்கப்புறம் வர்ற மேட்டர் தான் சூப்பர். அடிச்சு விழுக்காடுனது இயேசுநாதர் தான், ஜனங்க கொண்டாடினது தாவீத. கர்த்தர் உனக்கு ஜெயத்தை கொடுக்கும்போது தெரியும். பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி மிரட்டுறான், இங்க என்ன வேலை உனக்கு, ஆட்டை விட்டு இங்க என்ன பண்ணி நிக்கிற நீ, அதிக பிரசங்கித்தனமா இருக்குது, ஓவரா பண்ணிட்டு இருக்கிற நீ, டூ மச், திஸ் இஸ் டூ மச், நீங்க வரக்கூடாது, இங்க நிக்க கூடாது, இது நீ பார்க்க கூடாது, இதெல்லாம் உனக்கு தகுதியானது கிடையாது. நீ ஆடு மேய்க்கிற கூட்டம், நீ அது, நீ இது. பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஆனா இவனுக்குள்ள இருந்த அந்த நெருப்பு மட்டும் அணையவே இல்லை. நான் யார் என்பது எனக்கு தெரியும். என்னை அபிஷேகம் பண்ணினவர் யாருன்னு எனக்கு தெரியும். சகோதரர்களுக்கு நடுவில் வச்சு என் தலையில ஊற்றப்பட்ட அந்த எண்ணெயை பற்றி எனக்கு தெரியும். அந்த எண்ணெய் ஊத்தின உடனே பரிசுத்தாவியானவருடைய மேல வந்து தங்கினாரு, அப்பொழுது எனக்கு தெரியும் என் மேல் வாசம் பண்ணுகிறவர் பரிசுத்தாவியானவர் சொல்லி. இந்த சலசலப்புகளை அந்த பணங்காட்டு நரி கொஞ்சம் கூட அஞ்சாது. ஆமே சொல்றீங்களா இல்லையா? வீரம் நிறைந்த கிறிஸ்தவர்களே, ரோஷம் நிறைஞ்ச கிறிஸ்தவர்களே, பரிசுத்தவான்களே, வைராகியமான இல்லை ஆண்டவருக்காக உன் நீதியை விளங்கப்படுவார். எவன் காட்டி கொடுத்தாலும் எவன் என்ன சொல்லி கொடுத்துட்டான், வேற எந்த ஊரானாவது, என்னுடைய நாயகனாகிய தேவன் நசரே தூரா நல்லவரே, கைய உயர்த்திரா வல்லவரே ஆராதனை பந்தி ஒன்றை எனக்கு செய்தி அதில் கொண்டு போய் அமர வைத்தீர். பந்தி ஒன்றை எனக்கு செய்தி அதில் கொண்டு போய் அமர வைத்தீர். நல்லவரே வல்லவரே ஆராதனை, கண்ணல கண்ண மூடி ஆரா, உங்க குடும்பம் நல்லா இருக்கணுமா அது அப்படி பாருங்க. நல்லவரே, உங்க வாழ்க்கை உயரணுமா அது அப்படி பாருங்க, அது விசுவாசத்துல பாருங்க. ரபாசியான் டுரலத ரபலபனமமமா
Rakabadi antroko ribahaudi antura latina makara tina ladura ladura balabaudi antroko. Pad kanna mudi aradi nalla manasukulla irundhu Shadara nadina mama Rabala dina laduna marala barabaudi antroko shalana Nalavare வாங்க தேவ ஜனமே வா கையை உயர்த்து வாயை தர சத்தத்தை உயர்த்து மனசார அவரை பார்த்து சொல்லு ஓ மை காட் எஸ் ஜீசஸ் நல்லவர் யா லெட்ஸ் வர்ஷிப் ஹிம் அழகா ஒரே மாதிரி லவ் யூ சோ மச்